ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறது ப்ரைஸிங்கை பற்றி. ஒரு பொருளோ சேவைக்கோ எவ்வாறு விலை நிர்ணயம் செய்கிறது இதை நாங்கள் பார்க்க போகிறோம். விலை நிர்ணயம் செய்கிறதுக்கு நிறைய பேஸ் இருக்குது. அதில் ஒரு முக்கியமான வே தான் 2M சொல்கிற மார்க்கப்பும் மார்ஜினும். இந்த மார்க்கப்புக்கு இன்னொரு பேரையும் சொல்லுவாங்க, காஸ்ட் ப்ளஸ் ப்ரைசிங், செலவுடன் கூடிய விலை, காஸ்ட் ப்ளஸ் ப்ரைசிங் மார்ஜின். மார்க்கப்னால் என்னென்னு கேட்டிங்கன்னு கேட்டாக்கா, நீங்கள் வந்து லாபத்தை வந்து செலவிட பர்சன்டேஜாக சொல்லணும், ப்ராஃபிட்டை வந்து காஸ்ட்டை பர்சன்டேஜாக சொன்னீங்கன்னு கேட்டாக்கா அது மார்க்கப். மார்ஜினில் வந்து நீங்கள் ப்ராஃபிட்டை வந்து செல்லிங் ப்ரைஸ்ட பர்சன்டேஜாக சொன்னீங்கன்னு கேட்டாக்கா, விலையிட்ட பர்சன்டேஜாக சொன்னீங்கன்னு கேட்டாக்கா அது மார்ஜின். ஸோ இந்த ப்ராஃபிட்டை கால்குலேட் பண்ணுறதுல தான் மார்க்கப்பும் மார்ஜினும் வேறுபடுது. ஸோ இங்கே வந்து ப்ராஃபிட்டை வந்து காஸ்ட்டை பேஸ் பண்ணி சொல்கிறதுனால காஸ்ட்டை எப்பையும் 100 எடுக்கணும், 100 எடுக்கணும். இங்கே வந்து செல்லிங் ப்ரைஸை, இங்கே ப்ராஃபிட்டை வந்து செல்லிங் ப்ரைஸை பேஸ் பண்ணி சொல்கிறதுனால செல்லிங் ப்ரைஸை எப்பயுமே 100 எடுக்கணும். இந்த ஃபார்முலாவை பார்த்தீங்கன்னு கேட்டாக்கா, இந்த ஃபார்முலாவில் மார்ஜினாக இருக்கட்டும் மார்க்கப்பாக இருக்கட்டும், நியூமரேட்டர் வந்து சேஞ்ச் ஆகாது, ஆனால் செல்லிங் ப்ரைஸும் காஸ்ட்டும் டினோமினேட்டர் வந்து சேஞ்ச் ஆகும். இதுக்கு பின்ன கேட்குற ரஷனால் என்னென்னு பார்த்தீங்கன்னு கேட்டாக்கா, மார்க்கப் வந்து காஸ்ட் பேஸ்ட் அப்ரோச்சாக இருக்குது, ஆனால் மார்ஜின் வந்து வேல்யூ பேஸ்ட் அப்ரோச்சாக இருக்குது. காஸ்ட் பேஸ்ட் அப்ரோச்னு சொல்கிறது, நீங்கள் வந்து வேரியபிள் காஸ்ட்டையும் ஃபிக்ஸ் காஸ்ட்டையும் சேர்த்துனே காஸ்ட்டு ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணுவீங்க, அதை பேஸ் பண்ணி உங்களோட ப்ராஃபிட்டனையும் கால்குலேட் பண்ணுவீங்க. அப்படி பண்ணிங்கன்னு கேட்டாக்கா அது மார்க்கப் அல்லது காஸ்ட் பேஸ்ட் அப்ரோச். வேல்யூ பேஸ்ட் அப்ரோச்ன்றது நீங்கள் ஃபஸ்ட்டு மார்க்கெட்டுக்கு போவீங்க, மார்க்கெட்டுக்கு போயிட்டு மார்க்கெட்டை ரிசர்ச் பண்ணுவீங்க, அங்கே உங்களோட ப்ராடக்டை வேல்யூ என்னங்கிறதுனே விளையாங்குவீங்க. வேல்யூன்றது வந்து ஒரு கஸ்டமர் உங்களோட ப்ராடக்ட்டுக்கு எவ்வளோ பே பண்ண ரெடியாக இருக்கிறாரு, ஒவ்வொரு கஸ்டமர் வந்து எவ்வளோ உங்களோட சர்வீஸுக்கு செலவு பண்ண ரெடியாக இருக்கிறாரு, குட்ஸுக்கோ சர்வீஸுக்கோ பே பண்ண ரெடியாக இருக்கிறாரு, அது வந்து செல்லிங் ப்ரைஸ். அந்த செல்லிங் ப்ரைஸை கண்டுகொண்டு அதன் அடிப்படையில் ப்ராஃபிட்டை நிர்ணயம் செய்கிறது தான் மார்ஜின்னு சொல்லப்படும்.